வணக்கம் நண்பர்களே, உங்கள் சிவஞர். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்னா, எர்த்ஒர்க் எக்ஸ்கவேஷன் எவ்வளோ நம்ம பண்ணுறோம், சாயில் வந்து பேஸ்மெண்ட்டுக்காக ஃபவுண்டேஷன் போடுறதுக்காக எவ்வளோ நம்ம தோன்றுறோங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். அந்த கணக்குப்படி நம்ம வந்து டோட்டலாக நம்ம தோண்டப்பட்ட லென்த் வந்து 74.5 ஃபீட் வந்து நம்ம வந்து ரன்னிங் ஃபீட்டில் வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் நம்ம தோன்றணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிசிசி ஒர்க்கும் ஆர்ஆர் மேசன்ரி, ரேண்டம் ரபல் மேசன்ரி. பிசிசினா நம்ம வந்து 1.5 ஜல்லி வச்சு நம்ம ஒரு காங்கிரீட் மாதிரி போடுவோம். என்ன எந்த ஒரு ஃபவுண்டேஷன்லையும் வந்து ஸ்டார்டிங்கில் பிசிசி போடணும். அது பிரேம் செக்ஷனாக இருந்தாலும் சரி தான், நம்ம லோட் பேரிங் செக்ஷனாக இருந்தாலும் சரி தான், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதோட இப்போ நம்ம நார்மலாக தோணுனது வந்து நம்ம வந்து 4 அடி 6 அடி எக்ஸ்கவேட் பண்ணியிருந்தோம். நம்ம எர்த்த வந்து 4 அடி எக்ஸ்கவேட் பண்ணியிருந்தோம். விட்த் வந்து 1.5 அடியில் 4 அடி இதில் நம்ம வந்து தோண்டியது. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பிசிசி வந்து ஒரு 6 அடிக்கு நம்ம போடுவோம், 6 இன்ச்சுக்கு நம்ம போடுவோம். இப்போ பிசிசி போடும்போது பிசிசியோட நம்ம வந்து வால்யூமும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். பிசிசியோட வால்யூம் கியூபிக் ஃபீட். அப்போ பிசிசி ஈக்குவல் டு நம்ம டோட்டல் லென்த் 74.5 பெருக்கல் விட்டு வந்து 1.5, நம்ம டெப்த் வந்து 0.5. அப்போ ஆன்சர் 4.5 பெருக்கல் 1.5 பெருக்கல் 0.5 55.8 55.8 கியூபிக் ஃபீட். இப்போ வந்து 55.8 வந்து கியூபிக் ஃபீட். ஸோ வந்து கிட்டத்தட்ட 1/2 டன். நமக்கு வந்து 1/2 டன் இல்லை, 1/2 யூனிட். ஒரு யூனிட்னா 100 கியூபிக் ஃபீட்டு. நம்ம வந்து 1/2 யூனிட்டு நம்ம வந்து 1/2 யூனிட்டுக்கு வந்து நம்ம வந்து 1.5 ஜல்லி வாங்கினா இந்த வீட்டுக்கு நம்ம வந்து பிசிசி ஒர்க்குன்னு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வந்து இப்போ பிசிசி வந்து நம்ம 1/2 அடிக்கு போட்டோம். அப்போ நமக்கு வந்து டோட்டல் டெப்த் வந்து 4 அடி. இப்போ நமக்கு அப்போ பிசிசி போனதுக்கப்புறம் 3.5 அடி தான் நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம வந்து இது வந்து எர்த் லெவல். இப்போ வந்து நம்ம வந்து மேலே ஒரு 4 அடி ஒரு 3 அடி நம்ம கட்டுவோம். பேஸ்மெண்ட் வந்து ஒரு 3 அடி கட்டுவோம். அப்போ நமக்கு டோட்டல் வந்து 3+3.5 வந்து 6.5. அப்போ அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேண்டம் ரபல் மேசன்ரி ஈக்குவல் டு 74.5 பெருக்கல் 1.5 பெருக்கல் 6.5 ஈக்குவல் டு 726.3 கியூபிக் ஃபீட்டு. இப்போ நமக்கு வந்து ரேண்டம் ரபுள் மேசன்ரி வந்து 726. அப்போ இதன் வந்து நம்ம வந்து கியூபிக் ஃபீட்ல இருக்குதா. இப்போ நம்ம வந்து லோட் அடிக்கணும், நம்ம வந்து கல் லோட் அடிக்கணும். அப்போ ஒரு கல் லோடு வந்து 2 யூனிட்டு, ஒரு டாரஸ் வந்து 5 யூனிட்டு. இப்போ நார்மலாக ட்ரக் வச்சு அடிப்போம். அப்போ வந்து நமக்கு எத்தனை யூனிட் அடிக்கணும்னா, 726/100 போட்டுனா 7.26. நமக்கு வந்து 7.5 யூனிட் வந்து நமக்கு வந்து ஆர்ஆர் மெஷினரி தேவைப்படுது. அதனால நம்ம வந்து 7.5, அப்போ வந்து 7.5 யூனிட்டுக்கு எவ்வளோ நம்ம இது எடுக்கணுமோ அவ்வளோ குவான்டிட்டி வந்து சைட்டில் வந்து நம்ம வந்து டம்ப் பண்ணால் போதும். அதுக்கு அதிகமாக நம்ம டம்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி டம்ப் பண்ணாலும் மிச்சம் தான் வரும். இப்போ இந்த இதை வச்சு நம்ம வந்து ஆர்ஆர் மெஷினரி எவ்வளோ நம்ம ஏரியாவுக்கு நம்ம ஆர்ஆர் மெஷினரி வந்து எவ்வளோ நம்ம வாலிபம் பண்ண போகிறத நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. சாண்ட் பில்டிங் வந்து நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு இன்னர் சர்ஃபேஸ் கிரவுண்ட் லெவலுக்கு மேலே நம்ம பேஸ்மெண்ட் லெவலுக்கு கிரவுண்ட் லெவல் இந்த 3 அடியில் நம்ம அந்த ரூமோட ஏரியாவில் நம்ம பண்ண போகிறோம். ரூமோட ஏரியானா நம்ம வந்து ரூமோட ஏரியா 10x10 தான் நம்ம வந்து வால் நம்ம வால் கட்டினதுக்கப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய 10x10. ஆனால் இப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட்டை நம்ம கட்டுறது வந்து நம்ம பேஸ்மெண்ட் வந்து 1.5 அடி விட்டில் கட்டிருக்கனால இங்கே ஒரு 3/4 அடி, இங்கே ஒரு 6 அடி, அதான் 4.5, இங்கே ஒரு 4.5 நம்ம வந்து ஏரியா வந்து குறையும். அப்போ வந்து அதோட ஏரியா வந்து என்னன்னா, இப்போ நம்ம ரூம் வாலோட லென்த் வந்து 10 இருக்கு, நம்ம வந்து ஒரு 3/4 அடி குறையும். நம்ம 7.5 நம்ம கழிச்சோம்னா 9.25 தான் நம்மளோட ரூமோட இன்னர் டைமென்ஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணும்போது 9.25 பெருக்கல் 9.25, இது வந்து நமக்கு 2 ரூம் இருக்கிறதுனால பெருக்கல் 2 ன்னு போடுறோம். அப்போ 171.125. இப்போ இதோட ஏரியா வந்து இது வந்து ஏரியா,
அதாவது இந்த ரெண்டு ரூமுக்கும் நம்ம வந்து ஏரியா கால்குலேட் பண்றோம். ஏரியா வால்யூம்னா ஏரியா ஒரு மூணு அளவு வேணும். ஏரியாவுக்கு வந்து ரெண்டு மெஷர்மெண்ட் நம்ம பெருக்கினா ஏரியா கிடைக்கும், வால்யூம் வந்து மூணு மெஷர்மெண்டா நம்ம பெருக்கணும். இப்போ மூணு மெஷர்மெண்ட் பிறக்கும் போது இப்ப நம்ம இன்னொரு மெஷர்மெண்ட் என்னன்னா மூணு அடி டெப்த் நமக்கு தெரியும். அப்போ வந்து 171 இந்த 0.125 பெருக்கல் 3 feet. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 513.375 கியூபிக் ஃபீட். இப்போ வந்து இது நம்ம யூனிட்ல கணக்கு பண்ணோம்னா 5.13 யூனிட் வந்து நமக்கு வந்து இதில் வந்து சாண்ட் ஃபில்லிங் நம்ம பண்ண போகிறோம். சாண்ட் ஃபில்லிங் இப்போ சாண்ட் ஃபில்லிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிசிசி நம்ம வந்து மேலே நம்ம ஃப்ளோரிங்கில் ஒரு பிசிசி நம்ம பண்ணுவோம். அந்த பிசிசி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃப்ளோரிங் வந்து நம்ம வந்து ஏரியா ஃப்ளோரிங்கோட ஏரியா வந்து ஆல்ரெடி 171.125 இருக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து. இதுதான் ஏரியா, ஏரியா இருக்கு. அப்போ இது வந்து ஏரியா வந்து என்னன்னா கியூபிக் ஸ்கொயர் ஃபீட், ஸ்கொயர் ஃபீட், ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஏரியா நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம வந்து பிசிசி பண்ண போகிறோம். பிசிசி வந்து ஃப்ளோரிங் பண்ண போகிறோம். அது டெப்த்தோட வந்து வந்து அதோட டெப்த் வந்து அரை அடிக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டைல்ஸோ எதுனாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து குவாலிட்டியாக நம்ம டைல்ஸ் வந்து எந்தெந்த டேமேஜ் ஆகாமல் சிக்ஸ் ஆக் ஆகாமல் இருக்கும். அப்போ ஏரியா பெருக்கல் 171.125 பெருக்கல் 0.5 81.125 × 0.5 = 85.56 இப்போ இதோட இதான் வந்து கியூபிக் ஃபீட். நம்ம வந்து பிசிசி பார் ஃப்ளோரிங் வந்து 85.56 ஃபீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட் ஒர்க்கோட பேஸ்மெண்டோட சாண்ட் ஃபில்லிங் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாண்ட் ஃபில்லிங் ஃப்ளோரிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பண்ண போகிறது சூப்பர் ஸ்ட்ரக்சர். சூப்பர் ஸ்ட்ரக்சர்னா பிரிக் ஒர்க், ஆர்சிசி ஒர்க், பிளாஸ்டரிங் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே. இதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில்.